இந்த வீடியோவில் நம்ம சிறுகிழங்கு எப்படி எடுக்க போகிறோம். நம்ம நண்பர் வயலுக்கு தான் வந்திருக்கோம், அதை அவருக்கு சொல்லி கொடுக்க வந்திருக்கேன், அதை தான் வீடியோவாக எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எங்கள் ஊர் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு கிராமந்தான், கோடாரங்குளம்னு சொல்லுவாங்க. அம்பாசமுத்திரம் பக்கத்தில் தான் இருக்குது. எங்கள் ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். அந்த தூரத்தில் ஒரு இடம் காட்டுதான் பாருங்கள். அந்த இடம் தான் நம்ம கடகுட்டி சிங்கம்னு சொல்லிட்டு கார்த்திக் சார் விவசாயியாக நடிச்சிருந்த படத்தில் ஒரு லாஸ்ட் ஃபைட் சீன் வரும். அப்புறம் அந்த ஊரில் நிறைய திரைப்படங்கள்லாம் அடிக்கடி வந்து எடுப்பாங்க. ஏன்னா இந்த ஏரியா அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும். ஃபுல்லாகவே இங்கே இருக்கிற மக்களும் விவசாயம் தான் அதிகமாக பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேர் தான் என் நண்பர்கள் தான். இவங்க என் கூட வேலை பார்க்குற இடத்துல அப்படியே நம்ம ஊரில் பயிரிடுறது அந்த சிறுகிழங்கை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். அப்போது நாங்களும் வச்சு பழகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி வாங்க சொல்லிது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தோம். இப்போ இந்த தட்டு பிடிக்கிறது, பார் வாங்கிறது, அப்புறம் அந்த களை எடுக்கிறது எல்லாமே நம்ம சொன்னதை வச்சு ஆள் வச்சு பார்த்துட்டாங்க. ஏன்னா நமக்கும் அதே டைமில் தான் விவசாய விலைகள் அதிகமாக இருந்ததுனால நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம் அந்தந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி அவங்க நம்ம பக்கத்து கிராமங்களில் உள்ள ஆட்கள் அனுப்பியிருந்தோம். அவங்கள வச்சு நல்ல சிறப்பாகவே பார்த்துருந்தாங்க. நம்ம வயலில் கூட ஒரு சில புல் இருக்க வாய்ப்பு இருக்கும். அவங்க புல் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் வயலில் ரொம்ப கிளியராக வச்சுருந்தாங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இந்த மாதிரி சிறுகிழங்கு விவசாயம் வேறு நம்ம ஏரியாவில் விளையிறத பயிரிடணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பாக செய்வோம். இப்போது கிழங்கு எடுக்க அவங்களுக்கு எப்படி என்னங்கிறது தெரியாது. அதனால தான் நம்ம வந்து சொல்லி கொடுக்க வந்திருக்கோம். நமக்கு வேலை இருக்குது, இருந்தாலும் நீங்கள் வாப்பா அங்கே கிடைக்கிற சம்பளத்தை கூட தாரோம் நாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நமக்கு அவங்க கூட வேலை பார்க்கறதுனால அவங்களுக்கே தெரியும். வேறு ஆள் கிடச்சா கூட எடுத்துக்கிடுங்கண்ணே, இல்லை கண்டிப்பாக நீ தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த கிழங்கு பிரிக்கிறது அதில் கொஞ்சம் வேலைகள் இருக்கும், அதெல்லாம் அனுபவம் இல்லாமல் செய்ய முடியாது. அப்புறம் எப்படி வெட்டுறது, இந்த கிழங்கு ஃபுல்லாக நம்ம மண்வெட்டியில் விட்டு விடாமல் எப்படி எடுக்கணும் அவங்களுக்கு தெரியாது. இதையெல்லாம் சொல்லி கொடுப்போம் அப்படின்னு தான் நம்ம கிளம்பி வந்தோம். பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம வெட்டி வச்ச பிறகு அவங்க கிழங்கு எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் காலையில் கடையில் நமக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாரு. நமக்கு பொங்கலும் ஒரு சம்சாவும் வாங்கிட்டு வந்திருக்காப்புல. பொங்கல்லாம் அங்கே சௌரியமாக தான் இருக்கும். ரேட்டெல்லாம் கம்மியாகலாம், ஒரு 2 ஆள் சாப்பிட்ற மாதிரி நிறைய வாங்கிட்டார். நமக்கு பொங்கல் வாங்கிட்டு அவர் பாவம் பழையதும் பழைய சோறும் காஞ்ச மிளகாவும் வறுத்த மிளகாவையும் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தார். நம்ம வெளியூர்லேருந்து வந்திருக்கனால நம்ம விருந்தாள் அப்படிங்கிறனால கடையிலையும் அவருக்கு வீட்டு சாப்பாடும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காப்புல. இந்த செடிகளில் நம்ம கிழங்கெடுக்கிற டைமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த குலைகளை ஃபுல்லாக இப்போ வெட்ட சொல்லியிருந்த மாதிரி அவர் மேலே உள்ள குலைகளை வெட்டி தூர எடுத்துகிட்டு இந்த மாதிரி மம்பட்டியில் நான் வெட்டி வச்சுருவேன். அதுக்கப்புறமா அவங்க மொத்தமாக எண்ணெயை சேர்த்து இன்றைக்கி 6 பேர் மொத்தம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். வயக்காரர் பாவம் புதுசாக அருவா பிடிச்சி வெட்டவும் அவருக்கு அந்த கையெல்லாம் கூட பொத்து போச்சு. நம்ம ரெகுலராக மம்பட்டி வேலை பார்க்கறதுனால நமக்கு ஒன்றும் தெரியல. அவங்களுக்கு புதுசாக அந்த அருவாள் பிடிச்சி வெட்டவும் கையெல்லாம் பொத்து போச்சு. அப்புறம் ஒரு வழியாக எடுத்து அந்த கிழங்கெல்லாம் கூட நல்ல ஈரமாக தான் இருந்துச்சு, நல்ல மழைங்கிறதுனால இந்த மாதிரி பாய விரித்து காய போடணும். அதுக்கப்புறமா இதில் எடுக்கும்போதே அதில் சின்ன கிழங்காக இருக்கும், அதை தனியாகவும் இந்த மாதிரி பெரிய வகையான கிழங்குகளை தனியாகவும் நம்ம 2 பாத்திரமாக வச்சு எடுத்துருவோம். அப்புறம் வெயில் அடிக்கிற டைமில் நல்லா காயப்போட்டு வச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதம் அடிக்கடி மழையும் பெய்யும். இதை காய வைக்கிறது இந்த ரகம் பிரிக்கிறது தான் பெரிய வேலைகள். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வெயிலில் காஞ்ச உடனே கிழங்குகள் கொஞ்சம் சின்ன கிழங்குலாம் நம்ம தனியாக எடுத்து வைக்கணும். அதையும் பிறக்கி கடைசியாக
அவங்களுக்கு மூடையாக்குறது எப்படி என்ன ஆயாது அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இந்த சிறுகிழங்கு வகையை பயிரிடணும்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போவே கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்த வருஷத்துக்கு இந்த விதை எல்லாம் எடுத்து வைக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுவோம். ஏன்னா நம்ம சேனலில் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவிகளையும் பண்ணுவேன். ஒரு வழியாக 6 பேரும் சேர்ந்து ஒரு 4 மூடப்பக்கம் எடுத்தோம். இருக்கிறதையெல்லாம் மூடையாக்கிட்டு இப்படி இப்படி தான் பிரிக்கணும்பான்னு சொல்லிட்டு நம்மளும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.